இது நான் சொல்லல, எங்க அண்ணன் சொல்றார். அவரை என்னப்பா செஞ்சீங்கன்னு கேட்டார். சோத்துல விஷ வச்சு கொண்டு விட்டானே. வேற என்ன பண்ணீங்க நீங்க? சோத்துல விஷ வச்சு கொண்டுட்டு பிணமானதுக்கு பிறகு கிட்ட போக பயந்துகிட்டு ரெண்டு நாளைக்கு அப்புறம் ஆடு மேய்க்கிறன போயிட்டு இருக்கானா செத்தானான்னு பார்த்துவான்னு சொல்லிட்டு செத்து போயிட்டான்னு உறுதியானதுக்கு பிறகு தூக்கிட்டு வந்து படகுல ஏத்திக்கிட்டு வந்து அப்புறம் ஒரு அவசர உறுதியில ஏத்திக்கிட்டு போய் குறுக்க மறிச்சு சுட்டு. ஏண்டா டேய், போலீஸா நடிக்கிறவங்க கூட இந்த வேலையை செய்ய மாட்டான். போலீஸா நடிக்கிறான் பாரு, அவன் கூட கொஞ்சம் வீரமா நடிப்பான். அவனை சுட்டு சாகடிச்சிட்டம்னு வெக்கங்கட்ட மானங்கட்ட கேவலங்கட்ட நீங்க பதக்கத்தை வாங்கி குத்திட்டு அலைஞ்சியில, பதவி உயரம் வாங்கிட்டு போனீல, இதை விட கேவலம் ஒண்ணு இருக்குதா உலகத்துல? செத்த பணத்தை சுட்டு வீரத்தை நிலைநாட்டிய ஒரு ஒரு நாடு இருக்குன்னா இந்த நாடு தான். அவன் உயிரோடு இருக்கிறவரை திருடன், அவன் தீவிரவாதி, அவன் பயங்கரவாதி. நான் கேட்டேன், வீரப்பன் செஞ்ச பிழை என்ன உலகத்தீர? யானையெல்லாம் கொன்னு தந்தத்தை கடத்திவிட்டேன், சந்தன மரத்தை எல்லாம் வெட்டி வித்து விட்டேன். சரி, யானையை கொன்னு தந்தங்களை வித்தவன், சந்தன மரத்தை வெட்டி வண்டி வண்டியா வித்தவன், காட்டுக்குள்ள இருந்தேன், வாங்கினவன் எங்கேடா இருந்தேன்? வித்தவனையே குறிவைத்து பல்லாயிரம் கோடிகளை செலவழித்து அவனை கொன்றுவிட வேண்டும் துடித்த என் தேசம், வாங்கின நாய்களில் ஒருவனை கூட கைது செய்யாது. ஏன்? ஏன் கைது செய்ய துடித்தவர்களிலே பல பேர் கைது செய்யப்படுவார்கள் என்பதால். அதே சொல்ல செய்யல, இதான் உண்மை. செத்தான் எங்கால், அவன் பயங்கரவாதி, அவன் தீவிரவாதி. அவனை பிடிப்பதற்காக என் அப்பாவி தமிழ் உறவுகளை விசாரணை என்கிற பேரில் சித்திரவதை செய்து கற்பழித்தது எத்தனை ஆயிரம் பெண்கள். அவன் அயோக்கியன், அவன் முரடன், அவன் கெட்டவன், சமூக விரோதி. அவன் நாகப்பாவை கடத்தினானே, என் சொந்தங்களை எப்பவாவது நமிதாவை கடத்தினானா? காட்டுக்குள்ளே 30 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்தானே, ஒரு பெண்ணை கைதொட்டு தொட்டிருப்பானா? வெத்தலை வாக்கு போட்டிருப்பானா? பீடி புகைத்திருப்பானா? மது அருந்திருப்பானா? அவன் இந்த தேசத்தின் திருடன், இந்த தேசத்தின் சமூக விரோதி, இந்த தேசத்தின் அயோக்கியன். கங்கணம் கட்டி கொலை செய்தீர்கள் அவனை, திட்டமிட்டு பழி சுமைத்து அவனை பழி வாங்கினீர். சுட்டான், கொலை செய்தான், யாரை? விசாரணை என்கிற பேரில் என் தமிழ் சாதி பெண்களை மானபங்கம் செய்த மானங்கட்ட ஈனங்கட்டவர்களை சுட்டுக் கொண்டான். அவன் இந்த தேசத்தில் கொடூரமானவன், கொலைகாரன். அவன் உயிரோடு இருக்கும் வரை 6000 சதுர கிலோமீட்டரில் ஒரு கனட காக்கை கூட பறக்கவில்லை சொந்தங்கள். அவன் செத்தான், ஒக்கனைக்கல் என்னது என்று சொன்னான் கனடன். அவன் உயிரோடு இருந்திருந்தால் எடியூரப்பா இந்நேரம் எந்த காட்டுக்குள் எங்கு இருப்பானோ தெரிய. இப்ப சொல், உன் இனத்தின் குலசாமி, உன் இனத்தின் எல்லை காவலன், உன் இனத்தின் தலைவன் யார்? வீரப்பன். கால் வைத்து பார், ஒக்கனைக்கல் தண்ணீரை கேட்டு என்று கன்னடன் கொக்கரிக்கிறானே. வீரப்பன் உயிரோடு இருந்தால் வாய் திறப்பானா? நினைச்சு பார் நீ. இப்படித்தான் என் உறவுகளை தமிழர்கள் பயங்கரவாதிகளானார்கள். நேர்மையும் உண்மையும் வீரமும் செறிந்த ஒரு தேசியத்தின் பிள்ளைகள் திட்டமிட்டு இந்த உலகத்தாரால், இந்த தேசியத்தால் பழி சுமத்தப்பட்டார்கள் பயங்கரவாதிகள் என்று. என்னை கைது செய்த போது நான் கலங்கியது
என் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் சுமத்தப்பட்டு எனக்கு அந்த சரத்தை படிக்க கொடுத்தார்கள். படித்தேன், சீமான் என்ற சமூக விரோதி என்று எழுதியிருந்தது. அந்த இடத்தில் நான் ஒரு நிமிடம் அதிர்ந்து போனேன். இந்த மண்ணையும் இந்த மக்களையும் என் உயிருக்கு மேலாக நேசித்ததற்கான பரிசு, நான் சமூக விரோதி, என் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம், அது சுமத்தப்பட்டதற்கான முதல் காரணம் பிரபாகரனை அண்ணன் என்று சொல்கிறார். அதற்குத்தான் நான் சொன்னேன், அப்படி என்றால் நீங்கள் தினம் என் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டுக்கொண்டேதான் இருக்க வேண்டும்.